வணக்கம் நண்பர்களே, பாண்டிச்சேரி பெட் லவர் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம காலிப் ஸ்ட்ரீட் வந்திருக்கிறோம். ஸோ இந்த வாரத்துக்கான பேர்ட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச், அப்புறம் புது வெரைட்டிஸ் பேர்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அதோட ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க என்னைய டாபிக் உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோல்டன் ஃபின்ச். க்ரீன் கோல்டன் ஃபின்ச் வந்து 3000 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோல்டன் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இவங்க கிட்ட ப்ளூ கோல்டினும் இருக்குது, ஆனால் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் வச்சுருக்குறாங்க. பீஸ் வந்து 2000 வரைக்கும் சொன்னாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து 1200 பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போனார். ஸோ அவர் தான் வாங்கிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து கட் த்ரோட் ஃபின்ச் ஒன்று மேல் வாங்கிட்டார், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கோல்டினும் க்ரீன் கோல்டினும்னு ஒரு பேர் வந்து வாங்கிட்டு போகிறாரு அவர். இது வந்து ப்ளூ ஃபிஷர். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் நம்ம கேட்குறப்ப ரேட் வந்து அதிகமாக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்கெயின் பண்ணுற திறமையை வச்சு தான் அதை வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணி நம்ம வாங்க முடியும். இவர் வந்து கையில் வச்சுக்கிட்டு செல் பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே மாவோ ஃபிஷர். பேர் வந்து 3600 கொடுத்துட்டு இருக்கிறாரு. நல்ல ரேட்டு இது. இவர்கிட்ட மொத்தம் 7-8 பேர்ஸ் இருக்குது. எல்லாமே செமி அடல்ட்டு தான். எல்லாமே ஓரளவுக்கு நல்ல குட் கண்டிஷன் தான் இருக்குது. நிறைய பேர் செல்லர்ஸோட காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கீங்க. ஸோ இவரோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்பர் போல் சொல்லும் 9801980953. இப்போ ஒரு ஹாபிஸ்ட் வந்து சன் பானியர் பேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்னென்ன திங்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணும், பேப்பரில் இருக்கிற நம்பரும் பேர்டோட கால் இருக்கிற ரிங் நம்பர் எப்படி செக் பண்ணணும்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபீமேல் சன் கார்னியர் வந்து இவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மேல் கார்னியர் வந்து பிடிப்பாங்க இவங்க. ஸோ இந்த முறையில் தான் கான்யூர்ஸை இந்த மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க வித் டிஎன்ஏ சர்டிஃபிகேட்ஸோட. இப்போ நம்ம ஒரு காக்டெயில் செல்லர் கிட்ட வந்திருக்கோம். ஸோ எல்லா கலர்ஸில் இருக்கிற காக்டெயில்ஸையும் இவர் வச்சுருக்காரு. பேர்ல் பைடு இருக்குது இவர்கிட்ட. பேர்ல் பைடோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2200 கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடல்ட் பேர். இந்த பேர் வந்து ஃபீமேல் ஆல்பைனோ, மேல் வந்து ஒயிட் ஃபேஸ். ஸோ இது வந்து ப்ரீடிங் பேர். நல்ல கண்டிஷன்லேருந்து ஆக்டிவாகவும் இருக்குது. இது வந்து ஆல்பைனோ காக்டெயில். ஆல்பைனோ வந்து 3500-4000 ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காக்டெயிலோட ப்ரைஸ் வந்து 3500 சொன்னார். பாருங்கள், முட்டையோடு இருக்குது. கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர்னு சொல்லி தான் இதை வித்துட்டு இருக்காங்க. ஸோ காக்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆக்டிவாகவே இருக்குது. பார்க்கவும் ஆசையாக இருக்குது, உடனே வாங்கிடலாம் போல். அந்த மாதிரியான காக்டெயில் கலர் வெரைட்டிஸ் இவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் செக்ஷனுக்கு நம்ம வந்துருக்குறோம். ஃபிஷர் வெரைட்டிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே செமியடல். 1800-2000 ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஃபின்ச், நார்மல் ஜீப்ரா ஃபின்ச் தான். ஃபின்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. 250-300 ரேஞ்சில் தான் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. கலர்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இவங்க வச்சுருக்கிறாங்க. பைடு வந்து ரொம்பவே அழகான ஃபின்ச் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இதில் பென்குயின் ஃபேஸ் ஃபின்ச்சும் இருக்குது. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ஃபின்ச்சும் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்லையும் தான் இருக்குது. இது எல்லாமே ஜாவா ஃபின்ச். ஸோ ஜாவா ஃபின்ச்சில் எல்லா கலர் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ஒயிட் வந்து 1200 கொடுத்துட்டு இருக்காங்க.
கிரே ஜாவா வந்து 800 பேர்னு கொடுத்துட்டு இருக்காங்க, சில்வர் வந்து 900 to 1000 ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஷோ பஜ்ஜிஸ் குவாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு. லாஸ்ட் வீக் வந்து 17,000 to 18,000 விற்றுட்டு இருந்தாங்க, இந்த வீக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதோட ரேட்டு. பேர் வந்து 16,000 கொடுத்துட்டு இருக்காங்க. பேர்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட் ரிங்கோட நல்ல ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இந்த பஜ்ஜிஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு. ஸோ இருக்கிற பஜ்ஜிஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவான கண்டிஷனில் தான் இருக்குது. சில வந்து பாண்டிங்கும் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க இவங்க. அதிகமாக க்ரீன் இருக்குது, ப்ளூ ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. ஸோ சைஸு பொறுத்த வரைக்கும் இது வந்து பக்காவான சைஸ் இது. அடுத்து வந்து கானியூர் செஷன். ஸோ சன் கானியூர், பைனாப்பிள் கானியூர், ஜாண்டியா கானியூர், எல்லா கானியூர் வெரைட்டிஸையும் ஒரு வச்சுருக்காரு. ஜாண்டியா கானியூரோட ரேட் வந்து 18,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து சன் கானியூர். சன் கானியூரோட ப்ரைஸ் ஏஜ் வந்து 45,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது பைனாப்பிள் கானியூர். பைனாப்பிள் கானியோட ரேஞ்ச் வந்து 9,000 பேர். இந்த செல்லர் வந்து ஷோ பஜ்ஜிஸ் வித்துட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துக்கிட்டோன்னா 13,000 கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே செமி அடல்ட்டு. செமி அடல்ட்லேயே நீங்கள் அதோட சைஸ் பெல் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நல்லா வந்திருக்கு. ஸோ இவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து லுட்டினோ ஜாப்பனீஸ் ஹேகரோமா பஜ்ஜி. ஸோ இதை ஹெலிகாப்டர் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து செமி அடல்ட் கிரஸ்ட் பாருங்க, நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னமும் நல்லா வளரும். இது வந்து 10,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கான ஆக்சசரிஸ் வந்து A to Z எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், இவங்ககிட்ட புக்ஸ் கூட இருக்குது. ஃபிஷர்ஸோட இன்ஃபர்மேஷன், பேர்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் பற்றி புக்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட கேஜஸ் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கேஜஸும் இருக்குது. ஸோ கேஜஸோட ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது இவங்ககிட்ட. இந்த பேர்ட் வந்து கானியூர் வெரைட்டி. இதோட நேம் வந்து கிரிம்சம் பெலிட் கானியூர். ஸோ ஸ்மால் சைஸ் கானியூர்லே இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கானியூர் இது. இது வந்து செமி அடல்ட், அதனால் கலர்ஸ் வந்து இன்னமும் அதிகரிக்கும். இதோட அண்டர் பாடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர், நல்லா திக்கான ரெட் கலர் இருக்கும். அதுதான் இதுக்கு ஒரு நல்ல அட்ராக்ஷனும் கூட. ஸோ இந்த கலர்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை. இன்னும் வளர வளர வந்து அடுத்தடுத்த மோல்டிங்கில் வந்து இந்த கலர்ஸ் அப்படியே திக் ரெட் கலரில் மாறிடும். பேர்டு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்மால் சைஸ் கானியூரில் ரொம்பவே அட்ராக்டிவான கானியூரில் இது ஒரு டைப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட ஸ்டேட்டஸ். ஸோ எந்தெந்த பேர்டு ஆட் ஆகிருக்கு மார்க்கெட்டில், அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, ஏற்கனவே இருந்த பேர்ட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸில் இருக்குது, பேர்ட்ஸ் வந்து எப்படி இந்த மார்க்கெட்டில் பார்த்து வாங்குறாங்கன்ற விஷயத்தை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.